ஒரு நாள் இயேசு எரிகோவை கடந்து சென்றார். யோசுவாவினால் இந்த பட்டணம் பல வருடங்களுக்கு முன்னால் அழிக்கப்பட்டிருந்தது. இப்போது அது திரும்ப கட்டப்பட்டு அங்கே அநேகர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஊரிலே சகேயு என்ற ஒரு மனிதன் வரி பணத்தை சேகரித்ததினாலே எரிகோவில் உள்ள மனிதர்களுக்கு அவனை அதிகமாக பிடித்திருக்க வாய்ப்பில்லை. வரி வசூலிப்பவனாக இருந்த சகேயு மிகுந்த பணக்காரனாயிருந்தான். அந்த பகுதியிலே அவனுடைய வீடு மிகவும் பெரிதாகவும் அழகாகவும் இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு பணம் படைத்த அவன் உருவத்தில் மிகவும் குள்ளனாக இருந்தான். அந்நேரத்தில் இயேசு எரிகோவில் இருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டபோது நாசரேத்து மனிதனை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு வருகிற வழியிலோ ஜனக்கூட்டம் அதிகமாகவும் ஜனங்கள் உயரமாகவும் இருந்தார்கள். அந்நேரம் சகேயுவுக்கு ஒரு யோசனை கிடைத்தது. அவன் ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக சென்று ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஒரு வசதியான கிளையை கண்டு அதன் மேல் நல்லபடியாக அமர்ந்து கொண்டான். அங்கிருந்து இயேசுவை எந்த தடையுமின்றி பார்க்கலாம் என அவன் யோசித்தான். அந்த மரத்தின் அருகே வந்த இயேசு, சகேயுவே, சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்கப் போகிறேன் என்றார். தன்னை பெயரிட்டு அழைத்த இயேசு இப்படி சொன்னதைக் கண்டு அவன் மிகவும் வியப்படைந்தான். வேகமாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். இயேசு தன்னுடைய வீட்டை காண வருகிறார் என்றவுடன் சகேயு மிகவும் சிலிர்ப்பாக காணப்பட்டான். ஆனால் ஜனங்களுக்கோ அது பிடிக்கவில்லை. காரணம், இயேசு பாவியான மனுஷனுடைய வீட்டை சந்திக்க போகக்கூடாது என அவர்கள் குறை கூறினார்கள். ஆனாலும் இயேசு சகேயுவுக்கு ஒரு புதிய முழுமையான வாழ்க்கையை கொடுத்தார். இயேசுவின் மூலமாக இரட்சிப்பை பெற்ற சகேயு சொன்னான், ஆண்டவரே, நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கப் போகிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னான். சகேயுவின் புதிய வாழ்க்கையை கண்டு இயேசு மகிழ்ச்சி அடைந்தார். தங்களுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து திரும்பி சரியான காரியங்களை செய்வதை இயேசு பார்ப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறார். அன்று இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே வந்திருக்கிறார் என்று. இன்றும் நமது இயேசு சகேயுவைப் போல பாவமான வாழ்க்கையில் உள்ள அநேகரை தேடி இரட்சிக்க விரும்புகிறார். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.